ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். கல்லுப்பு ஜாடியில் யாருக்குமே தெரியாமல் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் யாருக்குமே தெரியாமல் உப்பு மாதிரி கரைஞ்சி போகும். அதாவது வந்து ஏதாவது ஒரு பரிகாரம், நம்முடைய கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பரிகாரங்களை செய்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையே ஓட்டிட்டு வரோம். இல்லை, இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வச்சு அதில் வந்து நம்ம கை வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே வசமாவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியது. இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம், எப்படி வந்து நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலான்றதை இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து வீட்டோடைய பெண்கள் வந்து முதல்ல வந்து உப்பு ஜாடியில் வந்து ஒரு வசம்பை வந்து நம்ம கீழே போட்டுடணும். அதுக்கு மேலே நம்ம கல்லுப்பு ஃபுல்லாக எப்போவுமே கொட்டி வைக்கிற மாதிரி கல்லுப்பை கொட்டி வச்சிடணும். இது வந்து யார் கண்ணுக்குமே தெரியாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொட்டி வைக்க சொல்ல நமக்கு வந்து நம்ம பெண்கள் நம்ம கொட்டி வைக்கிற பெண்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நமக்கு வசமாவாங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். குழந்தைகள் நமக்கு வசமாவாங்க. இல்லை வந்து குடும்பத்தில் பண பிரச்சனை இருந்தால் அந்த பண பிரச்சனையும் தீரும். பெண்கள் வந்து வீட்டுடைய மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறதுனால பெண்கள் கையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நமக்கு வீடே வந்து ராசியாக மாறிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு தீர்றதை நம்ம கண்கூடவே பார்க்க முடியும். ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த வசம்பை வந்து அடிக்கடி மாற்றணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இது எவ்வளோ நாள் இருக்குதோ இருக்கலாம். ஒரு நீண்ட நாள் வச்சுட்டு நம்ம எப்போ நமக்கு தேவையில்லை, இந்த வசம்பு ரொம்ப வந்து கருத்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் வந்து இந்த கல்லுப்போட சேர்த்து அந்த வசம்பையும் எடுத்து நம்ம சுற்றி போட்டு குழந்தைகளுக்கோ நமக்கு எல்லாருக்கும் சுற்றி போட்டுட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் புது வசம்பு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி வீடும் வந்து எப்போவுமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட பண வரவோட குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து ரொம்ப ஒத்துமையாகவும் இருப்பாங்க. இந்த ஜாடியில் கொட்டி வச்ச கல்லுப்பை நம்ம சமையலுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். யூஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக உங்களுக்கு அந்த வசம்பு எந்த மாதத்தில் உங்களுக்கு கருத்து போதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த வசம்போட கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடி கல்லுப்பையும் சேர்த்து அந்த ஒரு பிடி கல்லுப்பை மட்டும் நீங்கள் வசம்போட சேர்த்து சுற்றி போட்டால் போதும். அதுக்காக நீங்கள் வந்து எல்லா கல்லுப்புமா சுற்றி போடணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மலாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு வந்து நம்ம மேலே இருக்கிற எல்லா கல்லுப்பையும் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். கடைசியாக வந்து உங்களுக்கு அந்த வசம்பு தேவை இல்லைன்னு தோணும் போது இதை வந்து நம்ம வசம்போட சேர்த்து சுற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பண பிரச்சனையிலேருந்து, மன பிரச்சனையிலேருந்து, உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல் பிரச்சனை, உங்கள் மனசுக்கு எல்லாமே சரியாகி எல்லாமே வந்து ரொம்ப நல்ல முறையில் நடக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல குறிப்புகளோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.